தற்பொழுது தமிழக அரசு சார்பாக மலிவு விலையில் தயாரிக்கப்பட்ட வலிமை சிமெண்டை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சியின் வாயிலாக அறிமுகம் செய்து வைத்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழகத்தில் இந்த கட்டுமான பொருட்களின் விலையேற்றம், குறிப்பாக சிமெண்டினுடைய விலையை குறைக்க வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் வலிமை என்ற பெயரில் சிமெண்ட் விற்பனை தூங்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. நடந்து முடிந்த சட்டசபை கூட்டத்தொடரின் பொழுது மானிய கோரிக்கையில் இந்த அறிவிப்பினை தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு அந்த வலிமை சிமெண்டினுடைய முதல் விற்பனையை முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக துவங்கி வைத்திருக்கின்றனர். குறிப்பாக தற்சமயம் வெளிச்சந்தைகளில் 460-420 என்ற விலைகளில் தற்பொழுது இந்த சிமெண்ட் விற்பனை என்பது நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில், இந்த வலிமை சிமெண்ட் வருவதன் மூலியமாக அந்த விற்பனை விலை ஏற்றம் என்பது சற்று குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதை குறைக்கும் விதமாகத்தான் தற்பொழுது இந்த வலிமை சிமெண்ட் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அதனை முதலமைச்சர் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக துவங்கி வைத்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை செயலாளர் கிருஷ்ணன், அதே போன்று தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் இருக்கின்றனர். தமிழக அரசினுடைய தமிழ்நாடு சிமெண்ட் கழகம் ஃபேண்டம் என்று சொல்வார்கள், அந்த ஃபேண்டம் மூலியமாக தரம் வாய்ந்த குறைந்த விலையிலான இந்த சிமெண்ட் என்பது அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அதனுடைய முதல் விற்பனை முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கின்றார்கள். இரண்டு வகையில் இவை விற்கப்படும், பிரீமியம் மற்றும் சுப்பீரியர் என்று விற்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக அதனுடைய விலை 360 ரூபாய்க்கு விற்கலாம் என்று தெரிகின்றது. அது விரிவான அது தெரிய வரும், அந்த விலையினுடைய விலை என்ன என்பது. தற்சமயத்திற்கு ஏற்கனவே முக்கியமான ஒரு அம்சமாக இது அறிவிக்கப்பட்டது. அறிவிப்பு வழியில், அதாவது ஏற்கனவே நடந்த அந்த மானிய கோரிக்கையின் பொழுது இந்த அறிவிப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. அந்த அறிவிப்பை இன்றைக்கு நிறைவேற்றி முதலமைச்சர் அவர்கள் வலிமை சிமெண்ட் விற்பனையை துவங்கி வைத்திருக்கின்றார். உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி ராஜா.